Hello friends, welcome to Samayal Pudidum. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான சுவையான சத்தான சுரக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது போல் சுரக்காய் குழம்பு ஒரு வாட்டி செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சுரக்காயை பயன்படுத்தி கூட்டு செஞ்சுருப்போம், நம்ம பொரியல் செஞ்சுருப்போம், ஆனால் இது மாதிரி கிரேவி செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு டைம் செய்து பாருங்கள். இந்த சுரக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்கும் பொருத்தமான சைடிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த அருமையான சுரக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயை சூடுபடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் மல்லி, 5 மிளகாய் காரத்துக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதோட 2 முந்திரி, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சவர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சவர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா சவர வறுபட்டுருச்சுங்க. இது கூட 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இது 10 செகண்ட் கலந்து கொடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மசாலாவை ஆற விட்டுடலாங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இப்போ குக்கரில் தாங்க இந்த கிரேவி செய்ய போகிறோம். குக்கரை சூடுபடுத்தி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இப்போ கருவேப்பிலையும் சோம்பும் பொரிஞ்சதும் இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி பழம், 1 தக்காளி பழத்தை வந்து நான் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன். 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி கரெக்டான அளவில் இருக்குங்க. சேர்த்து இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம சுரக்காய் 200 கிராம் சுரக்காய் நல்லா பிஞ்சான சுரக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். விதெல்லாம் இல்லாமல் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சுரக்காய் 200 கிராம் சேர்த்துருக்கேங்க. இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இது நல்லா வதங்கி வரட்டேங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை 1/4 டம்ளர் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மசாலா பேஸ்ட்டு தாங்க இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு சேர்த்துருக்கேன். இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 300 ml தண்ணி சேர்த்துருக்குங்க. இதில் நம்ம சுரக்காய் வந்து நீர்ச்சத்துள்ள காய்கறி, அதனால் சுரக்காய் நம்ம நல்லா தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் திட்டமான அளவே தண்ணி விட்டுக்கலாங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து கொடுத்து இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி இப்போ மூடி குக்கர் மூடி போட்டு மிதமான தீயிலே 3 விசில் விட்டுடலாங்க. இப்போ நம்ம 3 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் கட் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. நல்லா அது ஓப்பன் பண்ணும்போதே கம கமன் வாசத்தோடு இருக்குங்க இந்த சுரக்காய் கிரேவி. இதுக்கு மல்லித்தடையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுரக்காய் கிரேவி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 15 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் செய்து பாருங்கள். அந்த மசாலாஸை நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அது தாங்க இந்த சுரக்காய் கிரேவிக்கே டேஸ்ட்டை கொடுக்குது. சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சுரக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. சுரக்காய் இதில் சேர்த்த மாதிரியே சரியாக தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.